வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம். இப்போ எதிரிகளுக்கு தெரியாமலேயே நம்ம எந்த யாகம் பூஜை புனஸ்காரம் இதுவும் பண்ணாமலேயே எதிரிகளை நம்ம இடத்துல இருந்து தள்ளி போக வைக்க அவங்களே ஒதுங்கி போகிறதுக்காக அல்லது அவர்களை அடக்கி வைப்பதற்காக ஒரு பரிகாரம். யார் எதிரியோ அவங்களுடைய சின்ன புகைப்படம் வேணும், பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் வேணும். அந்த புகைப்படத்துக்கு பின்னாடி அவங்க பேரை எழுதணும். ஒரு ஜிப்லாக் கவரில் அதை உள்ளே வைக்கணும். ஒரு சின்ன பாக்ஸ், நல்ல கண்டெய்னரில் அதை உள்ளே வச்சு மிளகுத்தூள், கல்லுப்பு, கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள், இதை உள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி உள்ளே ஊற்றி அதை நல்லா அந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணி உங்கள் வீட்டில் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது வைக்கக்கூடிய நேரம் லக்னத்தில் மாந்தி இருக்கும் பொழுது. நீங்கள் வைக்கக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற லக்னத்தில் மாந்தி வரணும். அது உங்கள் தெரிந்த ஜோடி அன்பர்கள்ட்ட கேட்டு கூட, இப்போ லக்னம் எப்போ மாந்தியை கிராஸ் பண்ணும், இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற லக்னம் எப்போ மாந்தியை கிராஸ் பண்ணும், இல்லைனா மாந்தி மேலே எப்போ லக்னம் போகும்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவங்க காலடி மண்ணை எடுத்து அந்த பாக்கெட்டில் அவசியம் போடணும். அதாவது அவங்களுடைய புகைப்படம், அதுக்கு பின்னாடி அவங்க பெயர், ஒரு சிப்லாக் கவரில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க காலடி மண்ணை உள்ளே போடணும். அந்த காலடி மண்ணை எல்லாத்தையும் உள்ளே போடணும். உள்ளே போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு அதை டப்பாக்குள்ளே போட்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சிப்லாக் கவருக்கு உள்ளே மிளகாய் பொடி போடக்கூடாது. சிப்லாக் கவருக்குள்ள ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி அவங்க பெயர், அவங்க காலடி மண், இதைத்தான் சிப்லாக் கவரில் போடணும். போட்டு ஒரு டப்பாக்குள்ளே போட்டுட்டு அதில் தண்ணி விட்டு அதில் கல்லுப்பு, மிளகாய்த்தூள், அது போக இந்த மிளகுத்தூள் இதை போட்டுடணும். போட்டு டப்பா க்ளோஸ் பண்ணி உங்கள் வீட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். ஒரு 21 டேஸில் அவர் அந்த இருப்பிடத்தையே காலி பண்ணி போயிடுவார். உங்கள் இடத்துலேயே அவர் இருக்க மாட்டார். ஸோ அவருக்கு எந்த தொந்தரவும் வராது, அவர் அந்த இடத்த விட்டு போயிடுவார். மீறி இருந்தால் அவருக்கு விபத்து நிச்சயம். ஏன்னா நீங்கள் செய்கிறது மாந்தி, லக்னத்தில் மாந்தி இருக்கும் பொழுது. மாந்தி அழிவை செய்பவன், அழிவை சொல்பவன், மாந்தி அழிக்கக்கூடியவன். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா 21 டேஸில் அவங்க உங்கள் இருப்பிடத்தை விட்டு காலி பண்ணி போயிடுவாங்க. இதை தொல்லை கொடுப்பவர்களுக்கு மட்டுமே. மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.